அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீய காரியங்களிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு தேடியவனாகவும், அவனுடைய தூதர் அனைவர்கள் மீதும், குறிப்பாக முகமது நபி அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார் மீதும், தோழர்கள் தோழியர்கள் மீதும், சத்தியத்தை வழிநடந்து அதனை பிறருக்கும் உபதேசித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கின்ற ஏனைய மார்க்கங்களையும் சமுதாயங்களையும் சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. தொழுகை, இந்த தொழுகைங்கிற வார்த்தை முஸ்லிம்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டு எல்லோரோடும் இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான வார்த்தை என்பதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தொழுகையை பற்றி வள்ளுவரும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் இது ஒரு தமிழ் கலாச்சாரத்தினுடைய ஒரு வார்த்தை தொழுகை என்பது. இந்த தொழுகையை பேணுதல் அப்படிங்கிறது இப்போ அநேகமாக முஸ்லீம்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பள்ளியை நோக்கி விரைவாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஆலயங்களை நோக்கி விரையிறது வந்து அவங்க ஆலயத்துக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, அதை நாங்கள் பார்க்க போகிறோம் தான் போட்டி போட்டு போவாங்க. அதற்காக பொருளாதார செலவு செய்வாங்க. இப்போ சிலர் வந்து மாலை மரியாதையெல்லாம் கொண்டு போய் போட்டு கடவுளுக்கு மரியாதை செலுத்திட்டு வருவாங்க. அதே மாலையை பிறருக்கு விற்கவும் படும். இது மாதிரியான தொழுகையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவர் 500 ரூபாய்க்கு கொண்டு போய் சாத்திட்டு வர மாலையை இன்னொருத்தர் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார். இதெல்லாம் பார்ப்பீங்க. இப்படி பல வகையான தொழுகைங்கிற அடிப்படையில் பல வகையான வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகை என்பது பல வகையான தொழுகையில் பல வகை இருக்கிறது. குறிப்பாக என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளுடைய ஐநேர தொழுகை, இது அல்லாமல் சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது ஒரு தொழுகை, சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுது ஒரு தொழுகை, ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறும் என்று ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு அதற்காக இறைவனை தொழுது அது தீர்வு தேடுவது, இதே போல பண்டிகை காலங்களில் சிறப்பு தொழுகை, இதையெல்லாம் பல வகையான பெயர்களில் பார்த்துருக்கலாம். அதே போல சக மனிதன் இறந்து விட்டால் அவர்களுக்காகவும் அந்த நபருக்காகவும் தொழுகை நடத்தப்படுகிறது. இது முஸ்லீம் அல்லாத சில நண்பர்கள் அந்த தொழுகையை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சி பார்த்துருப்பீங்க. சிலர் அதில் கலந்துருப்பாங்க, தொழுகையில் வந்து கலந்துக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த தொழுகைன்றது என்ன, இப்படி பல வகையான தொழுகை இருக்குது, எல்லாம் முஸ்லீம்களுக்கும் சொந்தம்னு வச்சிட்ருக்கிறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து சில பேர் தூரமாக இருந்து பார்க்குறாங்க. ஆனால் முழுமையாக அவங்களுக்கு போய் இதோடைய தாட்டு, இது என்ன, இதுக்குள்ளே என்ன இருக்குது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லோரும் மசூதி, அதாவது கடவுள் மசூதிக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறீங்க, கடவுள் மேலிருந்து தான் ஆளுமை செய்கிறாரு, எல்லாத்தையும் கண்காணிக்கிறாரு, அனைத்திலும் நிர்வாகம் செய்கிறாரு, ஆனால் கடவுள் மசூதிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் போட்டி போட்டு மசூதிக்கு போகிறீங்க, அது ரொம்ப கட்டாயப்படுத்தப்பட்டிருக்குதேன். சில கம்பெனிகளில் தொழுகைக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகள் இருந்தாலும் உதறிட்டு அந்த கம்பெனி விட்டு நின்றுறாங்க. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 4.5 ஆண்டுகள் ஆகுது, ஒரு கம்பெனியில் 3.5 வருஷமாக வேலை செய்கிறாரு. இன்னும் ஒரு குறைகாலம், ஒரு 1.5 மாதம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சாருன்னா அவருக்குன்னு ஒரு தொகை வர வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, HR எல்லாம் கூப்பிட்டு கண்டிஷன் பண்ணுறாங்க, இனிமேல் நீங்கள் இங்கே தொழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரி எனக்கு கிடைக்கிற இடைவேளை நேரங்களில் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 1 மாதம் இடைவேளை தரோம், அதுக்குள்ளே நீங்கள் தொழுகையை நிறுத்திக்கிட்டால் அந்த 1 மாதம் கூட நீங்கள் தொழுகாமல் இருந்தீங்கன்னா உங்களை கண்டினியூ பண்ணுவோம், இல்லாட்டி நீங்கள் நின்றுடணும் அப்படின்றாங்க. இவர் உடனே ரிசைன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அதற்கான காரணம் என்ன? அந்த நண்பரோட கூட வேலை செய்கிறவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாரு, தொழுதே தீரணுங்க, இல்லாட்டி கம்பெனி வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்களாம் கேட்குறாங்க. இப்போ மசூதிக்குள்ளே இறைவன் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் மசூதிக்கு இவ்வளோ போட்டி போட்டு போக காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மசூதிக்கு இன்னொரு பெயர் இருக்கும், பார்த்துருப்பீங்க, பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிவாசல்ங்கிற வார்த்தைக்கு முஸ்லீம்களுக்கு சொந்தமானது கிடையாது, இது பொதுவான வார்த்தை, தமிழ் வார்த்தை தான். இந்த பள்ளினா பயிற்சி வழங்கப்படக்கூடிய இடம். இறைவன் ஏன் எல்லாரையும் அந்த 5 வேளையும் நீங்கள் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய முழு உறுப்புகளும் இறைவனுக்கு கட்டுப்படுதல் வேண்டும், அந்த கட்டுப்படுதலோடு கூட சக மனிதர்களோடு நெருக்கம் ஏற்படுத்த வேண்டும், சக மனிதருடைய நெருக்கங்கள் உள்ளங்களை ஈர்க்கிற விதமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான பயிற்சிகள் பள்ளிக்குள்ளே நடக்கும்.
இதை புரிஞ்சிக்காம சில பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, எல்லாரையும் போல குனிவாங்க நிமிர்வாங்கிறது தனி. ஆனா இறைவனால் பணிக்கப்பட்ட அந்த நோக்கம், அந்த தொழுகைக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உள தூய்மையும் உடல் தூய்மையும் ஏற்படுத்துவதற்காகத்தான். என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க பல மார்க்கங்களை சார்ந்த பல கொள்கையை சார்ந்து வாழ்ந்திருப்பாங்க இவ்வளவு காலமா. அந்த இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியெல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்னாடி இவங்க சக மனிதர்களை தன் உடன்பிறப்பாகவும் ஒரு ஒரே உயிராகவும் ஒரே உடலாகவும் தான் என்ன வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அங்கே ஒரு 1000-1500 ஸ்கொயர் ஃபீட்டில் மசூதி இருந்தாலும் சரி, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் மசூதி இருந்தாலும் சரி, வரிசையில் தான் நின்னாகணும், நெருங்கி தான் நின்னாகணும். அதோடைய தொழுகை நடத்தக்கூடிய அந்த நிர்வாகி சொல்வாரு, நீங்கள் நெருக்கமாக நில்லுங்க, தோளோடு தோல் ஒட்டி நில்லுங்க, காலோடு கால் ஒட்டி நில்லுங்க, வரிசைகளை நேர்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு தான் தொழுகையை ப்ரேயரே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு வெளியவே நின்றுல பழகிட்டோம். ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் கடவுளை தொழ வேணும், நம்ம வேடிக்கை பார்க்க மட்டும்தான் நமக்கு தகுதி இருக்குது, நாம் கடவுளை நெருங்க தகுதி கிடையாதுன்னு சொல்லி நாம் ஆலயத்துக்கு வெளியவே நின்று பழக்கப்பட்டவங்க. இப்போ நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நின்னோன்னா, நேற்று ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுப்பார், போன மாதம் ஒருத்தர் நின்றுட்டு இங்கே வந்திருப்பார். இப்படி பல காலங்களில் பல வேதனைகளை வெளியில் சுமந்தவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே மாதிரியான கைகால் முகங்களை கழுவி ஒரு வரிசையைப்படுத்தி, அவர் எந்த அதாவது முன்னாடி அவர் உயர்குலம் தாழ்குலம் இருந்திருக்கலாம், பணத்தால் வேற்றுமை பெற்றிருக்கலாம், நிறத்தால் வேற்றுமை பெற்றிருக்கலாம், மொழியால் வேற்றுமை பெற்றிருக்கலாம், எந்த அடிப்படையில் வாழ்ந்திருந்தாலும் சரி, இங்கே கொண்டு வந்து மொத்த பேரையும் ஒன்றா தள்ளி ஒரே நெருக்கத்தை ஏற்படுத்தி, நீங்கள் எல்லோரும் ஒரே உடல் உறுப்புக்கு சொந்தக்காரரை போல, ஒரே உறவுக்காரங்க, ஒரே ரத்தம், நீங்கள் எல்லாம் ஒரே இறைவனால் படைக்கப்பட்டவங்கன்ற அந்த உள்ளத்தால் நெருக்கத்தை ஏற்படுத்துறது தான் அந்த தொழுகைக்குரிய உள்ளார்த்தம். இதை விளங்காமையும் சில முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, முந்தைய இஸ்லாத்தை வந்தவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அதில் தெளிவாக படிக்கிறாங்க, படிக்கிறதுடைய விளைவு இமாம் சொல்றதுக்கு முன்னாடி நெருக்கமாக நின்றுக்கிறாங்க. ஆனால் பூர்வீகமாக 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் தொழுகைக்கு மசூதிக்கு சென்று வரக்கூடியவங்க இன்னும் அங்கே இடைவெளி விட்டு தான் நிற்கிறாங்க. டெய்லியும் ஒவ்வொரு நேரமும் 5 வேளையும் அவங்களுக்கு சொல்லப்படுது, நெருக்கமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அந்த நெருக்கம் ஏன்னு விளங்காதவர்களாக தான் பெரும்பகுதி மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இது மாதிரி நெருக்கங்களை ஏற்படுத்தி, உள தூய்மையை ஏற்படுத்தி, உள்ளத்தாலும் உடலாலும் நெருக்கத்தை ஏற்படுத்துறதுடைய ஒரு முக்கியமான அம்சம் அந்த தொழுகையில் இருக்குது. அப்போ இறந்தவர்களுக்காக தொழுகை நடத்தப்படுது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கமாக நிற்க வைப்பாங்க. எவ்வளோ இடம் இருந்தாலும் விருப்பத்துக்கெல்லாம் நிற்க முடியாது. என்ன ஒன்று, இந்த தொழுகையில் வந்து உடல் உறுப்புகள் மொத்தமும் கடவுளுக்காக சிறப்பணியும், அந்த தொழுகையில் வந்து அவருக்காக பிரார்த்தனை செய்யப்படும், இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்யப்படும். அதற்கு பேரும் தொழுகை தான், இதற்கு பேரும் தொழுகை தான். இப்போ தொழுகையில் நாம் வந்து நின்றுட்டோம், இதுக்கு அடுத்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய உள்ளத்தால் வந்து இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக நிலைன்னு சொல்லி ஒரு நிலையில் நிற்பாங்க, திரும்ப ருக்குன்னு சொல்லி குனியுவாங்க, குனியும் பொழுது இறைவனை புகழ்வாங்க. இந்த புகழ்ச்சியை யாருக்காக புகழ்ந்தோம், ஆனால் சத்தமாக புகழலை, சத்தமிட்டு ஓன்னு கத்தலை, கூப்பாடு போடலை, ஆனால் புகழ்ந்துட்டோம். இந்த புகழ்ச்சி முடிஞ்சது எழுந்து நின்று, என்னுடைய புகழ்ச்சியை இறைவன் செவியுற்றான் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவாங்க. அதுதான் சமியல்லா அலிமன் ஹமீதான் சொல்லி கை தூக்குறது நீங்கள் பார்ப்பீங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நான் ரகசியமாக தான் பேசினேன் என் கடவுள்கிட்ட, அவனுடைய புகழ்ச்சியை நான் ரொம்ப ரகசியமாக தான் சொன்னேன், என்னுடைய உள்ளத்தில் வெளிப்பட்ட அந்த சத்தத்தை என்னை படைத்த இறைவன் கேட்டுக்கொண்டான். இப்படி ஒரு பயிற்சி அங்கே வழங்கப்படுது. அப்போது அந்த தூய்மை, அந்த உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ யாருக்காகவும் நம்ம வேலை செய்ய தயாராக இருக்க மாட்டோம், நம்ம படைத்த இறைவனுக்காக வேலை செய்ய தயாராகிடுவோம். ஒருத்தருக்காக ஒரு நன்மையை செய்யும் பொழுது அவர் நன்றி கட்டத்தனமாக நடப்பார், அந்த நேரத்தில் மற்றவங்க உடஞ்சி போயிடுவாங்க. ஆனால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க, இந்த கொள்கையை விளங்கினவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் யாருக்காக செய்தேனோ அந்த இறைவன் இதை பார்த்து விட்டான், அந்த இறைவன் இதை கேட்டு விட்டான் அப்படிங்கிற பக்குவப்பட்டுடுவாங்க. இந்த மாதிரி பல பக்குவங்களை வந்து அந்த தொழுகைக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறது தான் அந்த தொழுகை. இதை நாம் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சோம்னா அதை விளங்கிக்கலாம். இப்போ நாம் வந்து அந்த அரபியில் ஓதக்கூடிய விஷயங்களை தமிழில் மொழிபெயர்த்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் இதுடைய உண்மை விளங்கிடும். அதே போல் சஜிதாவில் சஜிதான்னு சொல்லுவாங்க, சிறந்த தனித மொத்தத்தையும் தன்னுடைய உடற்பொருள் மொத்தத்தையும் அந்த பூமியில் சாஷ்டாங்கமாக விழுறதை பார்ப்பீங்க. அதுக்கு என்ன, வந்து 8 உறுப்புகள் வந்து தரையில் டச் ஆகும். இந்த 8 உறுப்புகள் மட்டும் டச் ஆகலை, அந்த 8 உறுப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இறைவனுக்காக கட்டுப்படுது அந்த இடத்துல. என்னுடைய இருதயம், என்னுடைய மொத்த ரத்தம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய மொத்த உறுப்புகள் அனைத்தும் இறைவனுக்காக அந்த இடத்துல கட்டுப்படுகிறது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது தான் சிறம்பணிதல். இப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்து பக்குவப்பட போய் தான் இன்றைக்கு
முஸ்லீம்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய அநீதிகள் நடந்தாலும், சில நேரங்களில் மிக சங்கடமான விஷயங்கள் நடந்தால் கூட, எப்படி இவங்க இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறாங்க, எப்படி இவங்களால முடியுது அப்படின்னு சிலர் ஆச்சரியப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இது மாதிரி பயிற்சிகள் வழங்கப்படுது. பெருவாரியான மக்கள் இந்த பயிற்சிக்கு உட்பட்டவங்க, இன்னும் சிலர் பயிற்சிக்கு வராதவங்களை அப்படியே அரவணைச்சிக்கிறாங்க. எப்போ நமக்கு இது அனுமதி இல்லை, பொது சொத்துக்களை சூறையாடக்கூடாது, அரசாங்கம் தவறாக நடந்தால் கூட நம்ம இப்படி தான் நடக்கணும், சக மனிதர்கள் தவறாக நடந்தால் கூட நாம் இப்படி தான் நடக்கணும், தண்ணி சாராயம் குடிக்கப்போவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், இன்னும் பிற அண்டை வீட்டாரோட எப்படி நடந்து கொள்ளணுங்கிற வரைக்கும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியாக எல்லா விதத்திலையும் பயிற்சி கொடுக்கப்பட போய் தான் எவ்வளோ பெரிய அநீதியை பொது இடங்களில் பார்த்தா கூட இவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அதாவது ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். சில இந்த மாதிரி சில நடவடிக்கைகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அநேகர். எப்படி இது உங்களால் முடியுது, இந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை ஆய்வு செய்வாங்க. இவர் செஞ்சவருக்கு தெரியாது, நம்மளுடைய இந்த காரியத்தை பார்த்து அவர் இஸ்லாத்தை ஆய்வு செய்கிறான்றதெல்லாம் தெரியாது. இவரு கடவுளுக்காக நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா மனிதர்கள்ட்ட பலனை எதிர்பார்க்கலையே. சில இடங்களில் சொல்லப்படும், கடமையை செய் பலனை இறைவனிடம் எதிர்பார் என்று சொல்ல, பலனை எதிர்பார் எதிர்பாராதுன்னு சொல்லப்படும். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, கடமையை செய் பலனை மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காத, இறைவனிடம் எதிர்பார்ன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி அவங்களுடைய எண்ணங்களை முழுசாக கடவுள்கிட்ட ஒப்புவிக்கப்படுது. அந்த நோக்கத்தோடு அவர் செயல்படும் போது அவர்களுக்கு அந்த நன்றியோடு நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம இவ்வளோ காரியம் பெரிய காரியம் செய்துட்டீங்க, அவங்களுக்கு நன்றின்னு போய் சொன்னால் கூட அவங்க சாதாரணமாக இது கடவுளுக்காக செஞ்சங்க அப்படின்னு திருப்பி சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்போ அவர் யோசிப்பார், என் நான் யாரோ ரோட்டில் நடந்து வந்தேன், என்ன நீங்கள் வர்ற வாகனத்தில் வரீங்களான்னு கூப்பிட்டு ஏற்றிட்டு வந்து நான் செல்லக்கூடிய இடத்துல விட்டுட்டு போகிறாரு, இவர் யார் அப்படின்னு யோசிப்பார். அப்போ அவர்கிட்ட அந்த இஸ்லாமிய அடையாளங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர் இஸ்லாத்தை ஆய்வு செய்வார். இப்படி தான் இஸ்லாம் வளர்கிறதே தவிர, சிலர் சொல்லுவதைப் போல வாளை கொண்டு அன்றைக்கு இஸ்லாத்தை பரப்பியிருந்தால் எப்போவோ முஸ்லீம் இஸ்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், சொற்பமான நபர்கள் தான் இஸ்லாத்தை இந்த மண்ணில் பரப்புனாங்க. அவங்க வாழ்வியல் அடையாளங்களோட அவங்களுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாக நடந்துக்கிட்டாங்க. அதை பார்த்து பல மக்கள் வந்து இங்கே உள்ள சில வேதனைகளை தாங்க முடியாமல் இஸ்லாத்தை நோக்கி போனாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க வாழை கொண்டு பரப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வெறும் ஒரு மூச்சு காத்த பலமாக விட்டால் கூட வந்து இந்த இஸ்லாத்தை எத்தி இஸ்லாத்தின்படி நடந்தவங்க அழிஞ்சே போயிருப்பாங்க. ஏறக்குறைய 800 ஆண்டு காலம் இஸ்லாம் அல்லாத மக்களை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அவங்க தவறாக நடந்திருந்தா இது மாதிரி எந்த விதமான ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்ததே கிடையாது. ஒரு 200 ஆண்டு காலம் ஒரு ஆங்கிலேயர் ஆளும் பொழுது எல்லாரும் எதிர்த்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தினுடைய அவங்க அந்த மண்ணை விட்டே வெளியே போனாங்க. அப்போது எப்படி நேர்த்தியாக நடந்திருந்தா இந்த மண் இவ்வளோ வெற்றி கொள்ளப்பட்டிருக்கும், இந்த மண்ணில் அவங்க 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருப்பாங்க. அவங்க அன்றைக்கு செய்த சில நன்மையான விஷயங்கள் இன்றைக்கு நினைவு சின்னங்களாக அங்கங்கே நிற்கிது. அதையும் தாண்டி பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டு தான் இஸ்லாத்துக்கு எதிரான சில தகவல்கள் சொல்லப்படுதே தவிர்த்து, சத்தியம் அப்படின்னு எடுத்து ஒவ்வொருத்தரும் ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களை யாரும் குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க இறைவனோட தொடர்பும் சக மனிதர்களோட தொடர்பும் ஏற்படுத்தி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்ணியமான வாழ்க்கையை நாம் சக மனிதர்களுக்கு நினைவூட்டி நாமும் சரியான பாதையில் நடந்து இன்னும் அதிகமான சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய நல்ல வாய்ப்பை இறைவன் எனக்கும் உங்களுக்கு தருவான் என்று கூறி விடைபெற்றவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.